வெல்கம் டு தி கடகா ஸ்டோரி கார்னர். ரமேஷ் கோஸ் டு தி மார்க்கெட். ரமேஷ் சந்தைக்கு செல்கிறான். எ கிரேட் மாரல் ஸ்டோரி. ஒரு சமயம் அமித் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் கடவுளை நேசித்தான். நிறைய நேரத்தை பிரார்த்தனையில் செலவழித்தான். ஒரு நாள் அவன் இறைவன் ராமரை வழிபடும் பொழுது சில பழங்களை கடவுளுக்கு படைக்க விரும்பினான். அவன் தன் மகன் ரமேஷை அழைத்து, மகனே, இறைவன் ராமருக்கு சில பழங்கள் படைக்க விரும்புகிறேன். சந்தைக்கு சென்று 6 வாழைப்பழங்களை வாங்கி வா என்றான். ரமேஷ் மிக நல்ல பிள்ளை. அவன் உடனே அருகிலுள்ள பழக்கடைக்கு சென்றான். ரமேஷ், வாழைப்பழம் என்ன விலை என்று கேட்டான். கடைக்காரர் ஒரு வாழைப்பழம் 1 ரூபாய் என்றார். தயவு செய்து எனக்கு 6 வாழைப்பழங்கள் கொடுங்கள் என்று கேட்டான். அவன் 6 பழங்களை பணத்தை கொடுத்து விட்டு பழங்களை எடுத்துக்கொண்டு கடையை விட்டு கிளம்பினான். வீடு திரும்பும் வழியில் அவன் ஒரு வயதான பெண்மணியையும் அவளது மகனையும் பார்த்தான். அந்த சிறுவன் ரமேஷ் கையில் இருந்த வாழைப்பழங்களை பார்த்து விட்டு அவன் அருகில் வந்து, அண்ணா, நான் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை, எனக்கு சில வாழைப்பழங்களை தருவீர்களா என்று கேட்டான். ரமேஷ் கருணையும் அன்பும் நிறைந்த சிறுவன். அவன் உடனே பரிதாபப்பட்டு சில வாழைப்பழங்களை கொடுத்தான். ரமேஷ் கொஞ்ச தூரம் நடந்தான். அங்கு ஒரு ஏழை மனிதனை கண்டான். ஏழை மனிதன், மகனே, எனக்கு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடு என்று கேட்டார். ரமேஷ் இதனை கேட்டு மனம் இலகி மீதம் இருந்த வாழைப்பழங்களை அந்த ஏழைக்கு கொடுத்தான். ரமேஷ் கையில் எதுவும் பழங்கள் இல்லாமல் வீடு திரும்பினான். தந்தை என்ன சொல்வாரோ என்று பயந்தான். வீட்டிற்கு வந்தபோது தந்தை வாழைப்பழங்களுக்காக காத்திருப்பது தெரிந்தது. வாழைப்பழங்கள் இல்லாமல் ரமேஷ் வருவதை கண்ட அவர், என்ன ஆயிற்று மகனே, நான் உன்னை வாழைப்பழங்கள் வாங்கி வர அனுப்பினேன், எங்கே அவை என்று கேட்டார். அப்பா, நீங்கள் சொன்னபடி நான் வாழைப்பழங்களை வாங்கினேன். ஆனால் வரும் வழியில் வெகு நேரம் எதுவும் சாப்பிடாமல் மிகவும் பசியோடு இருந்த இருவரை கண்டேன். வாழைப்பழங்களை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். அவர், மகனே, உன்னை நினைத்து எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நான் கடவுளுக்கு பூஜை செய்யும் போது பழங்களை படைக்க விரும்பினேன். நீயோ பசியோடு இருந்தவர்களுக்கு பழங்களை கொடுத்ததன் மூலம் அதனை நிறைவேற்றி விட்டாய் என்று சொன்னார். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.